வணக்கங்க. வணக்கம். அம்பாத்துறை ஜமீன் பற்றின தகவல் எனக்கு தேவைப்படுது. வணக்கம் சார். நான் வந்து அம்பாத்துறை ஜமீன்தார். என் பேர் துரைப்பாண்டி மாக்கள நாயக்கர். நான் வந்து 18வது தலைமுறையாக நான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 18வது பட்டம் வாங்கியிருக்கோம். உங்கள் தந்தை பேருங்க? எங்கள் அப்பா பேர் ஹரிகிருஷ்ணசாமி மாக்கள நாயக்கர். எங்கள் தாத்தா பேர் ரங்கசாமி மாக்கள நாயக்கர். 17 தலைமுறை முன்னாடி மாக்கள நாயக்கர் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெமீனில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து பெஞ்சமை மாக்கள் நாக்கர் எடுத்திருக்காங்க. அது அதோட தொடர்ந்து இப்போ வந்து 18வது தலைமுறை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ உங்களுக்கு ஜமீனுக்குட்பட்ட கிராமங்கள் என்னென்ன இருக்கும் சொல்ல முடியுங்களா? நடுப்பட்டி, ராமநாதபுரம், கிண்டிச்சம்பட்டி, குறும்பவட்டி, சின்னாலப்பட்டி, மேட்டுப்பட்டி, அமளி நகர், பழையப்பட்டி, செட்டியப்பட்டி, எல்லா ஊரும் இருக்குது சார். இதில் எல்லை உங்கள் கிராமம் உங்களுடைய ஜமீனுடைய எல்லைகள் என்னென்ன இருக்குங்க? திசை வாரியாக சொல்ல முடியுங்களா? கிழக்கு, மேற்கு? திசை வாரியா அப்படின்னு போனால் சார், நம்ம இந்த மலை பாண்டி பாச்சலூர் மலை, பாச்சலூர் மலை அடிவாரம், சிறுமலை, சிறுமலை உங்களுக்கு கட்டுப்பட்டு வரும். ஆமாம், கட்டுப்பட்டு தான் வரும். ஒரு பகுதி வரும். ஆமாம். வடக்கு பகுதியில் எதை சொல்லலாங்க? வடக்கு பகுதியில் வந்து நம்ம திண்டுக்கல் பிள்ளையார்த்தம் கோட்டை வரைக்கும், நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை வரைக்கும் நம்ம இங்கேருந்து அரண்மனையிலேருந்து சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கிட்டு இருந்த சிறுவர் தெற்கு பகுதியிலேங்க? தெற்கு பகுதியில் ஜம்பதுரை கோட்டை தான், அங்கேருந்து தான் நம்ம. சார் உங்கள் பேருங்க? என் பேர் மதன். மதன், நீங்கள் என்ன சாருக்கு? நான் தம்பி. ஜமீனார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பாளையப்பட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றின தகவல் இதை நீங்கள் சொல்லுவீங்களா? தகவல் இருக்குது சார், நிறைய சொல்லுங்கள். ஆணைக்குந்தி துங்கபத்திரி நதிக்கரையில் ராயரவரிடம் தளபதியாக இருந்தபோது டெல்லி முசினித்தவர்கள் போருக்கு வர ராயர் மாக்கள நாயக்கரை போருக்கு அனுப்புகிறார். அப்போ எங்களுடைய மாக்கள நாயக்கரை வந்து ராயர் அவர்கள் போருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ மாக்கள நாயக்கரும் எங்களுடைய குலதெய்வம் வந்து லகுமம்மாள் என்கிற தேவதையை பிரார்த்தனை செய்து நீயே தெய்வம் நானே குடி என்று கூறி போருக்கு சென்று முசினத்தவரை வென்று விடுகிறார். மனம் குளிர்ந்த ராயர் கூடார விருதுகளை ஒவ்வொன்றாக கொடுத்து தசினத்து ராஜ்யத்தில் சிறிது பூமியும் விட்டு கொடுத்து கொட்டிய நாகமநாயக்கர் மகன் விஸ்வநாத நாயக்கரிடம், இந்த மாக்கள நாயக்கர் கெட்டிக்காரனாக இருப்பதனாலே உம்மிடத்திலே சேவகமாக இருக்கட்டும் என்று ஒப்புவித்து கொடுத்து உத்தரவும் பண்ணியிருக்கிறார்கள். மகாஸ்ரீ ஸ்ரீ வாரிசு பாரிசு துறை அவர்கள் உத்தரவுப்படி 1215 பசலில் பசலியாண்டு முன்னாதியில் நடந்திருக்கிற அம்பாத்துறை வம்சாவளி விவரம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து இதில் எழுதியிருந்தாங்க, தெலுங்கில் தான் எழுதியிருந்தாங்க. அதை வந்து தமிழாக்கம் பண்ணி அதை நாங்கள் இப்போ இது எழுதி வச்சுருக்கோம். அதை நான் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன். முன்னாதியில் வாழ்ந்த ஊர் துங்கபத்திரி ஆணைக்குந்தி விஜயநகர பேரரசு ராயர் சமஸ்தானத்தில் இருந்தது. மூலப்புருஷன் மாக்கள நாயக்கர் பெஞ்சையூர். அவர் இருந்த ஊர் வந்து பெஞ்சையூர். மாக்கள நாயக்கர் பெண் எடுத்தது செஞ்சி சீமை. மாக்கள நாயக்கருக்கு 9 மனைவிகள். முதல் தாரம் கூலி வல்லக்குவார்குளம் நாகம்மாள். இரண்டாம் தாரம் எரகுளி வல்லக்குவார் கனகம்மாள். மூன்றாம் தாரம் சதிர வல்லக்குவார் குளம், பெயர் தெரியவில்லை. நாலாவது தாரம் சக்குனி வல்லக்குவார் குளம். ஐந்தாம் தாரம் மூல வல்லக்குவார் குளம். ஆறாம் தாரம் சித்தம வல்லக்குவார் குளம். ஏழாம் தாரம் கோமுக வல்லக்குவார் குளம். எட்டாம் தாரம் பள்ளுக்குறை வல்லக்குவார் குளம். ஒன்பதாம் தாரம் சாமி வல்லக்குவார் குளம். வல்லக்கவாருக்கு வந்து குளம் இது இல்லைம்பாங்க. ஆனால் ஆரம்ப காலத்திலருந்து மாக்கள நாயக்கர் தான் வல்லக்கவார்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவர். அவங்க அந்த 9 மனையில் வச்சு அந்த குளத்தை பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 9 இது வரும். முதல் தாரம் நாகம்மாள் கூலி வல்லக்குவார் குளம். அதில் முதல் மகன் ஜம்புதுரை கோட்டை பெஞ்சை மாக்கள நாயக்கருக்கு பட்டம் கட்டுறாங்க. ரெண்டாவது தாரம் பள்ளிப்ப நாயக்கனூர் சட்டம நாயக்கர். அவங்க வந்து பள்ளிப்ப நாயக்கனூர்னால் இப்போ இருக்கிற கூவக்காப்பட்டி அரசு பக்கத்தில். அடுத்து தொட்டையன்கோட்டை, அதில் வந்து சின்னம்ம நாயக்கர். தொட்டையன்கோட்டை இங்கே இப்போ திண்டுக்கல் பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து அம்மைய நாயக்கனூர், இங்கே நம்ம கொடை ரோடு பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து அம்மையப்ப நாயக்கர், அவர் வந்து 4வது பையன். அடுத்து வந்து 5வது வந்து நிலக்கோட்டை கூலப்ப நாயக்கர், அவங்க வகையராக அங்கே பட்டம் கட்டுறாங்க. அடுத்து 2வது தரத்து கனகம்மாளுக்கு வந்து எரகோழி வல்லக்குவார் குளத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கன்னிவாடி அப்பைய நாயக்கர். அடுத்து 2வது பையனுக்கு வந்து விருப்பாச்சி, இப்போ இருக்கிற கோபால நாயக்கர் இருக்காங்கள்ல குப்பள நாயக்கர் தான் அவங்களுக்கு வரும். குப்பளை அவங்களுடைய வம்சாவளி வந்து குப்பளங்கிற காலப்போக்கில் மருவி கோபால்னு அப்படி மருவி வந்துருச்சு. அடுத்து இடையகோட்டை லட்சுமண நாயக்கர்,
அவங்க வம்சம். அடுத்து மூன்றாவது தரம் சதிரவள்ளக்குவார்குளம், அது வந்து மாம்பாறை கதிர் நாயக்கர்மாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து மாக்கலா நாயக்கர் எங்களுடைய முன்னோர் மாக்கலா நாயக்கர் மனைவி முத்துக்காமம்மாள் என்ற நாகம்மாள். சக்கரராயர் அவர்கள் சொல்லி திண்டுக்கல் தாடி கொம்பு பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் அது ஒரு இடையில நடந்த நிகழ்வு தான் அது. அதில் வந்து ஒரு குதிரை வந்து வண்ட குதிரைன்னு சொல்லி அடக்க முடியாமே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அப்போ பொம்மை மாக்கலா நாயக்கர்னு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த குதிரைக்கு வந்து லகம் போட்டு இப்போ ஜீனி வச்சு அந்த குதிரையை அடக்கி வந்ததுக்கு வந்து அப்போ வந்து மக்களை ஆளும் நாயக்கர்னு ஒரு பட்டம் கொடுத்து ஒரு வாள் ஒன்று பரிசளிக்கிறாங்க. அந்த வாள் வந்து இப்போ வரைக்கும் இவங்க இப்போ தலைமுறை பட்டம் சூட்டப்படுறாங்கல்ல அதுக்கு வந்து பயன்படுத்துவோம். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பொக்கிசமாக வச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம். இந்த வாள் தான் பட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு பட்டம் மாறும்போதும் அவங்க முன்னோர் இருந்தவங்களுடைய முந்தைய ஜமீன்தார்கிட்ட வந்து அந்த பட்டம் வந்து இந்த வால் மூலியமாக தான் அவங்களுக்கு மாறும். இந்த வால் வந்துட்டு நீங்க இந்த குதிரை அடக்கின காலத்துல பரிசா கொடுத்தது. அப்போ வந்து மக்களை ஆளும் நாயக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து எங்களுடைய முன்னோரான அவருடைய பெயரே மாக்கலா நாயக்கர்ன்றனால அதை நாங்கள் வந்து எங்கள் முன்னோருடைய ஆபகார்த்தமாகவும் இந்த மக்களையாளர் நாயக்கர்னு அந்த பட்டத்துக்காகவும் எங்கள் பேருக்கு பின்னாடி பட்டத்தில் இருக்க ஜமீன்தார்கள் வந்து அந்த பேருக்கு பின்னாடி அந்த மாக்கலா நாயக்கரை சேர்த்துக்கிறோம். ஜம்புதுரை கோட்டையில் தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு அப்போ வந்து இதெல்லாம் வனாந்திர காடாக தான் இருக்கு. அப்போ வந்து எங்களுடைய சம்பிரதாயம் என்னன்னா திருமணம் முடிஞ்ச உடனே வேட்டைக்கு போகணும். அப்போ வந்து வேட்டைக்கு வர்றாங்க. அப்போ இது வந்து ஆரண்யமான வனமாக இருந்திருக்கு. அப்போ இந்த மாப்பிள்ளை மட்டும் தான் வரணுங்களா? ஆமாம், மாப்பிள்ளை மட்டும் தான், மற்றவங்களும் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அவர் தனியாக தஞ்சை மாக்கலா நாயக்கர் அவர்கள் வர்றாங்க. வந்து இங்கே பத்ரகாளி அம்மன் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் இங்கே இருக்கு. இப்போ இருக்குது. அப்போ வந்து அது தாமரை தடாகமாக இருக்கு. அப்போ அதில் வந்து தாகத்தை போக்குறதுக்காக நீர் எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ ஒரு அகோரமான ஒரு அரைக்கு ரூபத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு உருவம் வந்து ஒலிக்குது, நிற்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு அவங்க என்னான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு அதே பசியாக இருக்குது, அதனால் உன்னைய விழுங்கி நான் என்னோடய பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூபம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு இன்றைக்கி தான் திருமணம் ஆயிருக்கு, நான் என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன். இன்னும் திருமணம் முடிந்த கங்கணம் கூட என்ன கலட்டலை, அதனால் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையில் திரும்ப கிளம்பி போகிறாங்க. ஜம்புதுரை கோட்டைக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்த நிகழ்வை சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து வாரிசு இல்லாமல் போயிருமே, இப்படி கல்யாண திருமணம் முடிஞ்ச உடனே வேட்டைக்கு போகிறேன்னு வாக்கு கொடுத்து வந்துட்டாரேட்டோ மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துகிறாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து, மனைவியும் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துகிறாங்க. அவர் இங்கே வந்துடுறாங்க. வந்தவுடனே இந்த அம்மாட்ட என்னைய சாப்பிட்டு பசி ஆக்கிங்க, ஆனால் என்னை மட்டும் சாப்பிட்டு பசி ஆரிக்கணும், இனிமேல் யாரையுமே நீ சாப்பிடக்கூடாது, அதே போல் என்னுடைய வாகனமான குதிரையையும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுச்சு. குதிரையை கழட்டி விட்டுறாங்க. குதிரை அது பட்டில் அப்படி பேஞ்சிட்ட போது இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பத்ரகாளியம்மன் ரூபமாக அந்த ரூபம் வந்து ஒரு பெண் ரூபமாக வருது. வந்ததுக்கப்புறம் ஏன் நீ இப்படி ஆனீங்க, அதுக்கு ஒரு நாள் காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் பெஞ்சை மகளா நாயக் கேட்டவுடனே அவங்க வந்து மதுரையை ஆண்ட ராஜ கண்கூன் பாண்டியன் என்ற சவுந்தர பாண்டி, அவருக்கு வந்து தீராத நோய் இருந்தது, குஷ்டரோகம் அந்த மாதிரி கூண் விழுந்து இருந்தனால அவருக்கு எங்கெங்கேயோ வைத்தியம் பார்த்து சரியாகலை. அப்போ அசிரீதியாக அவருடைய கனவுல ஒரு ஒளி ஒழிச்சு இந்த மாதிரி வந்து ஜம்புதுரை கோட்டைக்கு அருகாமையில் ஆரண்யமான வனத்தில் இந்த மாதிரி பத்ரகாளி அம்மன் மாரியம்மன் அப்படின்னு பல பெண் தெய்வங்கள் அங்கே நடந்துருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 365 கிணறு, ஒரு நாளைக்கு ஒரு கிணறு, வருஷத்து ஒரு வருஷம், ஆமாம் ஒரு வருஷம் நீங்கள் இருந்தால் இதாகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கிணறு தொடணும், அதில் வந்து தவளைப்படாத தண்ணீர் எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் சரியாயிரும் சொல்லிட்டு குரல் வச்சோன்னே அவர் தன்னுடைய இஷ்ட தெய்வமான மீனாட்சி சிலையோடு இங்கே வர்றார். இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த தெப்பத்துக்கு பக்கத்துலேயே அந்த மீனாட்சி அம்மன் சிலையை வச்சு அந்த தெப்பத்தை தான் அம்பாளை நினச்சி 365 கிணறு இந்த ஊரை சுற்றி தோண்டி அவருக்கு எல்லாமே சரியாயிடுது. சரியானதுக்கப்புறம் அங்கேருந்து சரியானே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மனை பார்த்துக்க
ஆள் இல்லாதனா பசியிலையும் அம்மா எடுத்துகிட்டு போகலை அவங்க. ஆமாம், அதே போல் அந்த மீனாட்சி அம்மன் சிலையும் அந்த தெப்பத்திலையும் விட்டுட்டு போயிட்டார். இவர் மட்டும் கிளம்பி போயிடாது சரியாகும். அதனால் நான் இப்படி பசியில் இருக்கேன், ஆனால் உன்னுடைய நல்ல மனசை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் உன்ட்ட இந்த மாதிரி வந்தேன். நீ வந்து தன்னை மட்டும் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய வாரிசுகளே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இனிமேல் யாரையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு என்ன உயர்ந்த எண்ணத்தினால நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தங்கை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி சத்தியம் வாங்கிக்கிறாங்க கையில் அந்த பத்ரகாளி அம்மனும் பஞ்சய மாக்கள் நாயக்கர் அவர்களும். வாங்கிக்கிட்டு உன்னுடைய குதிரை இப்போ வனத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கல, அந்த இடத்துல இருந்து எனக்கு வருடத்துக்கு ஒரு முறை என்னை அழைத்து வர வேண்டும். இப்போ வரைக்கும் இப்போ திருவிழா நடத்தினாலும் அந்த குதிரையை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து தான் அம்மனை சோழத்தில் வாரத்தில் அழைச்சிட்டு வருவோம். அந்த குதிரை வாகனத்தில் தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த குதிரை மேய்ஞ்சிடன்றது ஆஞ்சநேயர் கோயிலில், நம்ம அம்பாத்துறையில் பைபாஸில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அதுக்கு பேக் சைடில் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒவ்வொரு திருவிழா காலங்கள்லையும் கரகஞ்சு ஒடித்து திருவிழாக்கள் ஆரம்பமாக குதிரையில் வச்சுக்கொண்டு அந்த குதிரை வாகனத்தில் தான் அம்மா ஏற்றுக்குவாங்க. இன்னும் குதிரை உங்ககிட்ட இருக்குது? இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அந்த குதிரையை பத்ராளி அம்மனுக்கு மட்டும் பயன்படுத்துறதில்ல, சின்னாலப்பட்டி மேட்டுப்பட்டியில் இருக்கிற தேவாங்கர் சமூக தேவங்க செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கேருந்து குதிரையும் கொடுத்து ஜமீன்தார் அவர்களை அழைச்சிட்டு போவாங்க. சவுடம்மன் கோவில், சவுடம்மன் இங்கே நம்மளுடைய எல்லையில் நம்மளுடைய நிலப்பகுதி அது. அதில் வந்து அந்த பாறையிலேருந்து உத்தரவு, இவங்க வந்து விபூதி போட்டால் திருநீர் போட்டால் மட்டும்தான் அங்கே அருள் இறங்கும். அவங்களும் கத்தி போடுறது வந்து கத்தி மார்பில் போடுவாங்க. அதில் வந்து இன்னும் ஆதியில் வந்த பத்ரகாளியே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மொழியில் ஃபஸ்ட்டு வந்து பத்ராளிய அம்மனை தான் குறித்து அவங்க கத்தி போடவே ஆரம்பிப்பாங்க. இப்போவும் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செய்த சத்தியம் இன்னமும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா அண்ணன் தங்கைன்னு உறவு முறை வச்சுக்கிட்டாங்கல்ல, அதில் வந்து இப்போ திருவிழா காலங்களில் நீங்களோ நானோ இல்லை மற்ற மக்களோ இருந்தாங்கன்னா அந்த அருள் வந்து சாமி ஆடும் பக்தர்கள் இருக்காங்கல்ல, அது சின்ன குழந்தையாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம், மற்றவர்களை பேர் சொல்லியோ எப்படியோ அழைப்பார்கள். ஆனால் பட்டத்தில் ஜமீன்தாரர்களாக அழைக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பவர்கள் அண்ணா அப்படின்னு மட்டும்தான் இன்ன வரைக்கும் அந்த அருள் வாக்கு இருக்குது. அது வந்து இன்னும் நீங்கள் திருவிழா காலங்களில் கண் கூட பார்க்கலாம், அருள் வரவங்க அந்த மாதிரி தான் அழைக்கிறாங்க. ஆமாம். அடுத்து வந்து அந்த அதை சத்தியவாக்கு பண்ணிவிட்டு இந்த தாமரை தடாகத்தில் என்னை தள்ளிவிட்டு சரபலகையால் மூடி எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பி உன்னை நம்பி வரும் மக்களுக்கு நீ ஆட்சி பரிபாலனம் செஞ்சு நடத்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எல்லையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. பத்ராளியம்மன் கொடுத்த எல்லை தான் அது. இங்கிட்டு சிறுமலையும் இங்கிட்டு பாச்சநூல் மலை ஜம்புதர கோட்டைக்கு இங்கிட்டு திண்டுக்கலுக்கு இங்கிட்டு இந்த எல்லையில் வந்து அவங்க கொடுத்த தான். அந்த சத்தியவாக்குப்படி அந்த தெப்பத்தில் அந்த அம்மா அவங்களா கூச்சுறாங்க, இவர் தள்ளிவிட மாட்டேன்றாங்க, அவங்களா கூச்சுறாங்க. அந்த மீனாட்சி அம்மன் சிலையை எடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பத்ராளி அம்மனுக்கும் மீனாட்சி அம்மன் அவர் கொண்டு வந்த மீனாட்சி சிலையும் அவங்க பக்கத்துலேயே வச்சு இன்றைக்கும் தமிழ்நாட்டிலேயே மீனாட்சி அம்மனும் பத்ரகாளி அம்மனும் ஒரே கருவறையில் இருக்கிறது இங்கே மட்டும்தான். அதான் தனி சிறப்பு இந்த ஊருக்கு. இன்னொன்று அம்பாள் துறை கொண்ட இடம்ன்றனால அம்பாத்துறை, அம்பாள் துறை எங்கள் ஊருக்கு பேர் வந்து அம்பாள் துறை. இந்த சிறுமலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து பார்த்தால் மட்டும்தான் ஒரு அம்மன் வந்து கால் நீட்டி படித்திருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நாங்கள் அம்பாலாக தான் நினச்சிட்டு இருக்கோம் அந்த சிறுமலையை. அந்த சிறுமலையில் வந்து அப்போ நிறையா சிறுமலையில் வந்து நிறையா நிலங்கள் மலை மேலே எல்லாமே நம்ம ஜமீன் கட்டுப்பட்டு இருந்துச்சு. கீழேயே ஒரு 5540 ஏக்கர் கீழே தரைத்தளம், மேலே வந்து 13440 ஏக்கர். அதுக்கு வந்து 1500 சக்கரை வரி நம்ம கட்டியிருக்கோம் 1895 பிரிட்டிஷ் காலத்தில் கட்டி. ஆமாம், அது இந்திய கெஜெட்லேயே இருக்குது, நான் அதுக்கு உங்களுக்கு அதை காமிக்கிறேன். வரி கட்டியிருக்காங்க. இதில் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மேலேயே வந்து கோரை ஊத்தி கன்னிமார் பத்ரகாளி அம்மனுடைய எல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாதம் பட்ட இடம்தான். அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும், அவங்க எட்டு வச்சாங்கன்னு சொன்னோம்ல அளவு, அந்த கோயில் அந்த எல்லையெல்லாம் வந்து பத்ரகாளி அம்மனே எங்களுக்கு கொடுத்தது தான். அப்புறம் காலப்போக்கில் வந்து அதிக நிலங்கள்லாம் வச்சுருக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்டுக்காரங்க அந்த இடத்துல கேட்கும்போது தாத்தா
ரங்கசாமி மாக்கள் நாயக்கர் காலத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு வந்து மாளிகான பென்ஷனாக எங்கள் தாத்தாக்கு கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா எவ்வளோ தொகை வாங்கியிருப்பாங்க? அப்போ ஆரம்ப காலத்தில் 40 ரூபா 47 ரூபா 47 சம்திங். இப்போ வந்து அப்பா காலத்தில் 1000 ரூபாய் அந்த மாளிகான ரெக்கார்டில் 47 பார்த்தீங்க. அப்பா வந்து 1000 ரூபாயா மாற்றி கடைசியில் 1000 ரூபாய்க்கு அப்பா அப்போ 2020 இறந்துட்டாங்க. அது வரைக்கும் பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அது பின்னாடி பதிவு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து சேரல. இப்போ உங்கள் ஜமீனுக்குன்னு சொல்லி நிலம் இருந்திருக்கும்ல சொந்தமாக, உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி இப்போ இருக்கிறது இப்போ விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்தளவுக்கு இல்லை. அந்த ஆயுதங்கள் கொடுக்கும் போது எங்கிட்ட இருந்த துப்பாக்கி ரிவால்வர் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாங்க தாத்தா காலத்திலே. இப்போ இந்த பட்டை கத்தி பட்டம் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுறது சின்ன சின்ன வாள், அதே போல் இந்த சின்ன சின்ன அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சாமியை வச்சு தான் கும்பிட்டுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். அது ஒன்று ரெண்டு நெய்வாக வச்சுருக்கோம். ஆமாம், ரிவால்வர் மற்றதெல்லாம் சரண்டர் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து உங்கள் முன்னோர்களில் வந்து இந்த பெஞ்சை மாக்கள சாமி அப்படின்றவர் தான் அந்த காளியம்மன் கோவில் கட்டுறதுக்கான மூலகர்த்தான்னு சொல்லி சொன்னீங்க. அவரு காலத்தில் நடந்தது சம்பவம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் யாரும் ஜமீன்தார்கள் வந்து கோவில் கட்டியிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? அவருக்கு அடுத்த தலைமுறை தான் கதிர் பொம்மி மாக்கள நாயக்கர், பெஞ்சை மக்களுடைய பையன். அவருடைய காலத்தில் வந்து நம்ம ஜம்புதரை சுனைன்னு இருக்குது, ஜம்புதரை சுனைக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரத்தில் தொழுவன் பசு தொழுவன் போட்டிருந்தாங்க இடையன் ஒருத்தர். அப்போ அந்த வழியாக பால் கறந்துட்டு போயிட்டுருக்கும்போது தினமுமே ஒரே இடத்துல பால் சிந்திக்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து அப்போ இருந்த ஜமீன்தார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பால் வந்து தினமும் அதே இடத்துல கொட்டிடுது அப்படின்னு சொல்கிறவுடனே இவங்க அதை நினச்சிக்கிட்டே படுத்துருக்காங்க. அப்புறோடைய கனவுல வந்து சாச்சாத் பெருமாளே வந்து தோன்றி, நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்கள் முன்னோர்கள் போகும்போது வலசக்குடியில் ஏறி வந்தேன், அப்போ பாரமாக இருக்குன்னு என்னை அந்த ஆலமரத்தடியில் போட்டுட்டாங்க. நாளடைவில் ஆல சருகுகளால் நான் மூடிட்டேன், மூடப்பட்டு இருந்துச்சு. இப்போ வந்திருக்கிறது நான் தான், உன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ ஆழ்வார் தச்சு ஆசாரி அவரை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த ஆலஞ்சருகளை விளக்கி விட்டுட்டு தோண்ட சொல்கிறாங்க. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உளிய வச்சு ஆழ்வார் ஆசாரி இது பண்ணும்போது ரத்தம் பீறிட்டு வருது. அப்போ அதை என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுடைய பெருமாள் தான், அதை எதுவும் பண்ண வேணாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு கல்மண்டபம் கட்டி அப்போதைக்கு ஒரு ஆலயம், அந்த ஆல மரத்தடியிலேயே ஒரு ஆலயத்தை எழுப்பி கட்டிக்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இப்போ கொஞ்சம் முன் மண்டபம்லாம் கட்டி கோயிலை இது பண்ணாங்க. அப்போது வந்து அந்த கோயிலுக்கு நிறைய நிலங்கள் கதிர்பூமி மாக்கள் நாயக்கர்லேயே காலத்திலேயே ஒரு ஐயர் நியமித்து அவங்க குடும்பத்தவர்கள் தங்கிறதுக்கு நிலம், அவங்க அந்த நிலத்தில் வர வருமானத்தை வச்சு கோயிலை வந்து பூஜை நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் கிட்ட தான் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் முன்னோர்கள் வேறு என்ன கோயில் கட்டியிருக்காங்களே? இடம் ஆமாம் இருக்குது, இங்கே முத்தாளம்மன் இருக்குது. ஜமீனில் பிறந்து குயவச்செட்டி அவங்க வீட்டில் வளர்ந்து இறுதியாக வந்து சாம்புகன் வகைரான்னு சொல்லுவாங்க, இப்போ சாம்பான் வகைரான்னு இப்போ நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. அவங்களோட வந்து தொடர்பு பண்ணி ஏதோ தவறுதலாக பேசுறதுனால அந்த முத்தாளம்மன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனால தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கதைகள் சொல்லுவாங்க. அதே முறைப்படி இப்போ வந்து அந்த திருவிழாக்களை வந்து இங்கேருந்து அது இறந்ததுக்கப்புறம் கடவுளாக வழிபடுறாங்க. ஆமாம், வழிபடுறாங்க. திருவிழா வந்து எப்படி ஆரம்பிக்குன்னா, இங்கே அரண்மனையிலேருந்து கதிரிப்பட்டி தாண்டி குறும்பப்பட்டின்னு ஒரு, அங்கே தான் அந்த குயவச்செட்டி இருக்காங்க. அங்கே வந்து சிலை செஞ்சு அங்கேருந்து வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த சாப்பாடு ஊட்டுறது அந்த சம்பிரதாயம் போவாங்க. கதிரிப்பட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேளாம்பட்டின்னு இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஜமீனுக்கு காவலாக வருவாங்க. ஜமீன்தார்கள் போகிறவங்கள அவங்களுக்கு காவலாளி. அப்போ அந்த முத்தாளம்மனும் ஜமீன்தாரும் இங்கே அரண்மனைக்கு வர்றப்ப அவங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு காவலாளியாக, ஏன்னா அங்கே காட்டு பகுதியில் அங்கேருந்து வர்றாங்கள அந்த காலத்தில் வந்திருப்பாங்க. அதே போல் இப்போயும் அவங்க குச்சி வச்சு காவலாளியாக கொண்டு வந்து அரண்மனையில் வந்து சேர்த்துருவாங்க. அரண்மனையில் வந்து இங்கே சவுக்கைன் இருக்குது நம்ம, அந்த சவுக்கையில் ஒரு நாள் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக இங்கே இருப்பாங்க. காலையில்
இங்கேருந்து கிளம்பி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வட்டக்கல் இருக்குது, நம்ம அரண்மனை தெருவிலேயே இருக்குது. அங்கே வச்சு நகைகள் வந்து நம்ம ஜமீன்லேருந்து அந்த காலத்தில் இருந்து அந்த அம்மாக்குன்னு நகைகள்லாம் இருக்குது. அது அந்த அந்த திருவிழா காலத்தில் மட்டும் எடுப்போம், மீதி நேரம் நம்ம அரண்மனையில் தான் இருக்கும். அதுவும் வந்து நம்ம சுரங்கத்தில் எங்களுக்கே தெரியலை எங்கே இருந்துச்சுன்னு. நம்ம அரண்மனையில் சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நடுப்பட்டியில் ஒரு சின்ன குழந்தைக்கு அருள் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல என்னுடைய நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம், இருந்துச்சு. அதை எடுத்து வச்சு பெரியப்பா காலத்தில் அந்த திருவிழா நடத்தினோம், அப்போ தான் அந்த நகைகள் கிடச்சிச்சு. தாத்தா காலத்தில் வச்சுருந்துருப்போம் கூட தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன் காலத்தில் இப்போ திருவிழா நடத்தினோம், நல்லா விமர்சையாக. இல்லை அது வந்து 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணணும், 30 வருஷம் 5 வருடத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம், ஆனால் என்ன காரணத்தினாலேயோ தடைப்பட்டுருச்சு. இப்போ அண்ணன் காலத்தில் எடுத்து நல்லபடியாக சிறப்பாக பண்ணாங்க இது பண்ணி. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக பூஞ்சலை போகும். பூஞ்சலை போகும்போது இங்கேருந்து கட்டிச்சு ஒரு கட்டி அந்த சாமுகன் வகைரா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். அவங்க வந்து கடைசியாக அங்கே போய் அவங்க நாம் போட்டிருக்க அந்த நகைகள் அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவங்க வந்து கடைசியாக இறுதியாக அந்த அம்மாவுக்கு கடைசியாக அவங்களுடைய புடவை தான் வேணும்னு சொல்லி கேட்டனால அவங்களுடைய மரியாதையை செஞ்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சு வந்துடுவோம். அவங்க அப்படியே இருந்து மழை பெய்து அப்படியே கரைஞ்சிருவாங்க. வேறு என்ன கோவில் வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது, அது அந்த காலத்தில் வந்து பொம்மி மாக்கலா நாயக்கர்னு தாத்தா அவங்க வந்து ஒரு டைம் வந்து களைப்பா வந்து வீட்டில் படுத்திருக்காங்க. அப்போ வந்து இந்த முறை செய்கிறதும்பாங்க. அப்போ வந்து நம்ம வயல்வெளிகளில் எல்லா வேலையாட்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு போய் முறை செய்கிறதுனா சம்பளம் கொடுத்து அதை கொஞ்சம் நேரம் மேற்பார்வை பார்த்துட்டு வர்றது. அப்போ இவங்க இங்கே அரண்மனையில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மாரியம்மனுடைய ஃபோட்டோவை பார்க்குறாங்க, சமயபுரம் மாரியம்மனுடைய ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரே களைப்பாக இருக்கே, இந்த மாரியம்மன் சும்மா தானே உட்காந்துருக்கு, கொஞ்சம் போய் முறை செஞ்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நினச்சவொடனே அந்த மாரியம்மன் குழந்தை ரூபத்தில் அந்த எல்லைக்கு போயிடுது. அந்த காட்டு மாரியம்மன் கோயில்னு சொல்லுவோம். இப்போ வந்து அங்கே ஒரு பீடம் மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் ராஜநாதேஸ்வரி போகிற கோயில் ஆயிடுச்சு. அந்த இடத்துல போயிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே கலந்து வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னே ஒவ்வொருத்தவங்களும் போய் ஒருத்தவங்க வேடிக்கை காட்டுறாங்க, ஒருத்தவங்க மரத்தில் பொம்மை செஞ்சு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க அந்த பொண்ணு நிழலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூரை மாதிரி புல்லுலையே செஞ்சு அதில் உட்கார வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க சாப்பாடு ஊட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, என்னடா இப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீ யாருமா என்னம்மா அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு ஒரு மண் கலையை கொண்டு வாங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க, சூடாத மண் கலையை. உடனே அப்போ அந்த குயவச்செட்டி அவங்க வகைரா அவங்க போய் அந்த மண்பானையை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சவொடனே அந்த இடத்துல மணலாக மாறிடுறாங்க அந்த பொண்ணு. உடனே அசிரியரான குரல் மட்டும் ஒலிக்குது, என்னைய இந்த மணலில் எடுத்து அந்த பானையில் நிரப்பி அரண்மனைக்கு போங்க, ஜமீன்தார் அவர்களிடத்தில் நடந்ததை சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு விளக்கம் தருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க இன்னும் நித்திரையில் தான் இருக்காங்க, துறவிங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ பானையில் கொண்டு வந்து இந்த முன்னாடி இருக்கிற திருநை திருநையில் வந்து அந்த பானையை வச்சிட்றாங்க. இப்போ இந்த பங்களா இருக்குது அப்போ ஆமாம் இந்த இங்கே நடந்தது தான். இந்த திருநையில் வந்து அந்த குழந்தை ரூபத்தில் வந்த மாரியம்மனை கொண்டு வந்து இங்கே வச்சிட்றாங்க. அப்போ ஜமீன்தார் எழுப்புறாங்க, அவர் வந்துட்டு ஆமாம் நான் தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சு அழுதுச்சு வேடி காட்டும் அப்புறம் மணலாயிருச்சு பானையில் அழைச்சி இங்கே கொண்டு வைக்க சொல்லிட்டாங்கன்னு கடகரன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஜமீன்தார் அவர்கள் வந்துட்டு நான் மாரியம்மனை போகணும்னு நினச்சேன், அந்த மாரியம்மன் தான் அங்கே போயிருச்சு, அதனால் வீடு தேடி வந்தது மாரியம்மன் தான், அது மணலாக மாரியா வந்து எங்கிட்ட காமிச்சிருச்சு, இதை எடுத்து இங்கே வந்து வடக்கு நோக்கி ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை தான் எடுத்துகிட்டு போய் ஒரு அப்போதைக்கு கூரையில் தான் வேஞ்சு ஒரு குடிச்ச மாதிரி அமைச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் ஐம்பொன் சிலை செஞ்சு அதை இந்த மாரியம்மனும் சமயபுரம் மாரியம்மனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அதே ரூபந்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களை நினச்சவொடனே வந்தனால நினைத்த போது வந்தனால அந்த இதை வச்சு சிலை செஞ்சு அங்கே வச்சிட்றாங்க. 2011
ராஜகோபுரம் வந்து பத்ரகாளி அம்மன் மீனாட்சி அம்மனுக்கு ராஜகோபுரம் கட்டுறாங்க. அப்போது வந்து எங்கள் பெரியப்பா ஹரிகிருஷ்ண சாமி மாக்கள நாயக்கர் ஆட்சி செஞ்சிட்ருக்க காலத்தில் அந்த பதினொன்றில் ராஜகோபுரம் அவங்க முழுகிறவனோட எடுத்து கட்டி முடிச்சிடுறாங்க. முடிச்ச 2014 ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. அப்போ கும்பாபிஷேகம்லாம் நல்லா சிறப்பாக எல்லாம் நல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் என்னதுன்னா ஒரு நாள் எங்கள் பெரியம்மா சிவமணி தாயப்பன் அவங்களுடைய கனவுல வந்து மாரியம்மன் வர்றாங்க. வந்து உங்களுடைய வீட்டுக்கார் வந்து பத்ரகாளியம்மன் மீனாட்சி அம்மனுக்கு ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்க, எனக்கு ஏதாவது பண்ண சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சிவமணி தாயப்பன்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அதை மறுநாள் பெரியப்பாட்டா இந்த மாதிரி மாரியம்மன் வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னே, இப்போ யார்கிட்ட காசு இருக்குது, காசெல்லாம் இல்லை வேணா அதை வேறு கொடுக்க சொல்லு அப்படின்னு சும்மா அவங்க பேச்சு மொழியிலே அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு மறுநாள் படுத்துடுறாங்க. இந்த மாதிரி படுத்துனோடனே திரும்ப கனவுல மாரியம்மன் வர்றாங்க. வந்துட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு காசு நானே ரெடி பண்ணுறேன், என்னுடைய முன்மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன், நீ வந்து என்னுடைய காட்டு மாரியம்மன் எல்லையில் தெற்கு பக்க சுவற்றில் வெள்ளி செவ்வாய் தேதியில் பால் ஊற்றிவா, நான் வந்து அவங்களுக்கு அதிசயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்றாங்க. அப்போ பெரியப்பாட்ட மறுநாள் காலையில் நடந்த கனவுகளாக சொல்லி இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். சரி, ஏதோ ஒரு திருவிளையாடல் மாரியம்மன் பண்ண போகிறாங்க, அதனால் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. சிவமணி தாயப்பன்ட்ட சொல்லவும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, செவ்வாய் வெள்ளிக்கு பால் ஊற்றிட்டு வராங்க. ஒரு 3 வாரம் ஊற்றிட்டு வந்திருக்காங்க. ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். கிரிக்கெட் விளையாட்டு இருக்கும்போது பால் வந்து அடிச்சு விட்றாங்க. அப்போ அந்த தெற்கு போகிற சவுட்டரில் இவங்க பால் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அந்த இடத்துல போய் பால் விழுகுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப நேரமாக ஒரு மாடு வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அப்போ மாடை பற்றி விட போயிருக்காங்க, மாடு அங்கேருந்து நகரலை. அப்போ பசங்க என்னால் மாடு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மண்ணை வந்து நாக்கால் நக்கி நக்கி சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க அந்த புல்லெல்லாம் பிடுங்கி விட்டு பார்க்குறாங்க, அது ஒரு முகம், அழகான சிலை, மண் சிலை, பூமியிலேருந்து அப்படியே மேலே மண்ணிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. அந்த மாடு வந்து அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மாடெல்லாம் விட்டுட்டு அந்த புல்லுகள்லாம் பிடுங்கி விட்டு பார்த்தா ஒரு மார்பளவுக்கு மண் சிலை. அப்போ மண்ணுக்குள்ளேருந்து சிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டு தீயாக பரவுது. உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்குள்ளே தெரிஞ்சது சுற்று வட்டாரத்துக்கெலாம் தெரிஞ்சு மாவட்டத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நியூஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லாரி பஸ்ஸுன்னு எங்கெங்கே இருந்தோம் மாவட்டம் முறையில் பிற மாவட்டத்துலேருந்தும் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க பெரிய அதிசயமாயிடுச்சு. இந்த மாதிரி மண்ணிலாம் செலவுனா அதிசயமாகி ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடம் வச்சாங்க, அடுத்து ஒரு அண்டா வச்சாங்க. அந்த காணிக்கை காசு அவங்க மக்கள் வந்து 10 ரூபா 5 ரூபான்னு அவங்க காணிக்கையா அம்மனை பாதச பரவசத்தில் போட்டு போகிறது பணம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பெரியம்மா வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, பெரியப்பாட்ட, இந்த மாதிரி வந்து மாரியம்மன் தான் திருவிழா பண்ணி அதுவே பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காணிக்கை மக்களுடைய காணிக்கை பணத்தை எடுத்து பார்த்தா அதுக்கு இவங்களும் பெரியப்பாவும் முன்னின்று மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து முன்மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரியே அந்த உருவ சிலை வந்தனால தான் நம்ம அம்பாத்துறை கிராமம் வந்து ராஜயோக பாதையில் போகுது அப்படின்றனால அந்த அம்மனுக்கு வந்து 3 முறை இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி காதில் ஜமீன்தார் ஹரிகிருஷ்ணசாமி மாக்கள நாயக்கர் அவர்கள் 3 முறை ராஜயோக நாகேஸ்வரி அப்படின்னு பெயரிட்டு அதை வந்து ஒரு தன்னுடைய குழந்தை வைக்கிற மாதிரி ஒரு பெரிய கோலாகலமாக கொண்டாடினாங்க.
அது வந்து 2017 நடந்தது அந்த சம்பவம். அரண்மனைனா அரண்மனைக்காரங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆமாம், இருக்குங்களா? இருக்கு. அதாவது வந்து அந்த பாண்டிய மன்னன் கிணறு தோண்டினார்னு சொன்னல, அதுல ஒரு கிணறை வந்து நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கு. எல்லா கிணறும் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. இது வந்து அந்த காலத்துல வந்து கோட்டை கொத்தளங்கள்லாம் அமைச்சிருந்த இடத்துல அந்த கிணறு இருக்கு. அந்த காலத்துல வந்து குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் இருந்துச்சு. அது வந்து கொத்தளை மேடும்பாங்க. ஓ, இந்த இப்போ அரண்மனைகள் வந்து தள்ளி இருக்கு, தள்ளி இருக்கு. அதில் வந்து எங்களுக்கு எங்கள் காவல் தெய்வமாக கொத்தளை கருப்புன்னு சொல்லுவோம். அந்த இலையும் அங்கே தான் இருக்குது. இப்போ அந்த கொத்தளை மேடுன்னு சொல்கிறாங்களா, கோட்டை கொத்தளங்கள் இருந்த இடம் அது. அதில் வந்து அந்த சின்ன பொம்பு பெரிய பொம்புன்னு ஒரு கிணறு, அந்த கிணத்துல வந்து மாயமானாங்க. பொம்மையசாமி, நாகம்மாள் அப்படின்ற தெய்வங்கள் அந்த கிணத்துல இருக்காங்க. அம்பாத்துறை என்றாலே ஆன்மீகமும் ஆன்மீகத்தோட இந்த அம்பாத்திரை ஜமீனும் ஒன்றிணைந்து தான் இருந்திருக்கும். இதுவரைக்கும் இந்த ஜமீன் பற்றிய பல அரிய தகவல்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.